ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் செஞ்சி கோட்டையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். செஞ்சியில் ரெண்டு கோட்டை இருக்குது, ஒன்று ராஜா கோட்டை, இன்னொன்று ராணி கோட்டை. நம்ம இந்த வீடியோவில் ராஜா கோட்டையை பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம், ராணி கோட்டையை இன்னொரு வீடியோவாக பார்க்கலாம். இந்த ராஜா கோட்டைக்கு உள்ளே போகிறதுக்கு 25 ரூபா டிக்கெட் வாங்குவாங்க. நம்ம வந்து டிக்கெட் வாங்கிக்கிட்டு போகணும். 14 வயசுக்குள்ள பசங்களுக்கு அது ஃப்ரீ தாங்க, நம்ம ஃப்ரீயாகவே கூட்டுகிட்டு போகலாம். இந்த டிக்கெட்டை வந்து பத்திரமாக வச்சுக்கணும். இதே டிக்கெட்டை யூஸ் பண்ணி நம்ம ராணி கோட்டைக்கும் ஃப்ரீயாகவே போயிடலாம், ஓகேங்களா? ஸோ நீங்கள் பஸ்ஸில் வர்றது பெஸ்ட்டாக இல்லை வண்டியில் வர்றது பெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் வண்டியில் வரதாங்க பெஸ்ட்டு. பஸ்ஸில் வர்றது பார்த்திங்கன்னா 2 கிலோமீட்டர் தூரத்துலேயே நம்ம நிறுத்திடுவாங்க. ஸோ அங்கேருந்து நடந்து தான் வரணும், அப்படி இல்லாட்டினா ஆட்டோ பிடிச்சிடணும். ஆட்டோவுக்கு கொடுக்குற காசு நம்ம வண்டிக்கு பெட்ரோல் போட்டு நம்ம வண்டியில் வந்துடலாங்க. நம்ம பார்க்கிங்கை முடிச்சுட்டு நம்ம கோட்டைக்குள்ளே வர வேண்டியதாங்க. ஒரு ஒரு இடத்துலையும் வந்து கொஞ்சம் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் படித்து பார்த்துட்டு வர வேண்டியது தான். என்ட்ரன்ஸ்லேருந்து டிக்கெட் செக் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஸோ டிக்கெட்டை வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. டிக்கெட் செக் பண்ணுற இடத்துலையும் உங்களுக்கு தண்ணி பிடிக்கிற இடமும் இருக்கும். ஸோ தண்ணி பிடிச்சிக்கலாம். ஸோ வெளியில் ஏதாச்சும் பொருள் வாங்கிட்டு வரணும்னு நினச்சினாலும் வெளியிலேருந்து வாங்கிட்டு வாங்க. அதுக்கடுத்தது நீங்கள் முதல்ல பார்க்குற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கல்யாண மகால் தாங்க. இந்த கல்யாண மகால் தான் மிக முக்கியமான இடம் செஞ்சியில். நல்ல வியூ பாயிண்ட் இருக்கும், கீழே இருக்கிற இடங்கள்லாம் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல வியூ பாயிண்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த கோட்டையில் கீழே என்னென்னலாம் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா, என்ட்ரன்ஸில் வந்து சிற்பங்கள் சிலைகள் ஃபஸ்ட்டு இருக்கும். அதுக்கடுத்தது கல்யாண மகால், நீங்கள் நம்ம இப்போ இருக்கிற இடம். வெடிக்கிடங்கு இருக்கும், குளம் இருக்கும், சேமிப்பு கிடங்கு, தானியம். ஸோ தானியத்தெல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்காக அந்த காலத்தில் யூஸ் பண்ண இடங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் உடற்பயிற்சி கூடம் அப்படின்ற இடமும் இருக்குது. இந்த கல்யாண மகாலில் படிக்கட்டுகள் மிக சின்னதாக தான் இருக்கும், ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப டாப் வரைக்கும் போகலாம், அந்தளவுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இங்கேருந்து சுற்றி பார்க்குறப்போ என்னென்ன இடங்கள்லாம் இருக்குன்றது கிளியர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அதையும் பார்க்கலாம். இந்த செஞ்சிக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலையும் வந்து சிலைகள் இருக்காது. ஸோ இந்த நம்ம நிற்கிற இந்த டாப்லேயுமே கூட சிலைகள்லாம் இருக்காதுங்க. நம்ம அப்படியே ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு லேஅவுட் மட்டும்தான் போட்டிருப்பாங்க. அந்த லேஅவுட்டை மட்டும் பார்த்துட்டு வந்துடும். ஸோ இந்த நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்களா, அதுதான் வந்து அந்த சத்தமில் தான் தனிமை கேட்டேன் அப்படின்ட்டு அஜித்குமார் ஆடின இடம் அது. நம்ம இது இப்போ இந்த டாப் வியூவில் வந்து இந்த கல்யாண மகளோட டாப்பில் வந்திருக்கோம். இது உள்ள ஸ்ட்ரக்சர் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்குங்க. ஸோ இதை பார்த்துட்டு கீழே இறங்க வேண்டியதான். கீழே வந்ததும் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க்க வேண்டிய இடம் குளம் சொன்னோம்ல, அந்த குளத்துக்கு போக வேண்டியதான். அந்த குளத்தில் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பழைய குளமாக இருக்கிறதுனால நீங்கள் அது உள்ள கால் வைக்காமல் இருக்கிறது நல்லது. மேபி அது நிறைய பூச்சிகள் இருக்கலாம், பாம்புகள் கூட இருக்கலாம். ஸோ பார்த்துட்டு நம்ம மட்டும் வந்துட வேண்டியதான். ஸோ இந்த இடத்துல நிறைய குரங்குகள் கூட இருந்துச்சு நான் போனேன் போது. ஸோ அங்கே தூங்கிட்டு இருக்க பாருங்கள். ஸோ இதை பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது நான் வந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி கூடம் தான். நான் அதுக்கு அடுத்ததாக பார்த்தது, நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது உடற்பயிற்சி கூடம் தான். இது உள்ளே பார்த்தீங்கன்னா வெறும் எம்டி ஸ்பேஸ் தான் இருக்கும், உள்ளே எதுவுமே இருக்காது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த காலத்தில் வந்து இந்த இடத்துல வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. இந்த அளவுக்கு லேட் போட்டுருக்காங்க பாருங்களா, இந்த இடத்துல வெளிச்சம் வரணும், ஃபுல்லாக இருட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு மாதிரி கட்டியிருக்காங்க. ஆனால் நம்ம கட்டுற இப்போ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கிளியரான ஐடியாவே இருக்காது. ஸோ ஃபுல்லாக வந்து லைட் போட்டு தான் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து வெடிக்கிடங்கு அப்படின்னு சொன்ன இடம். அப்படியே வந்தீங்கன்னா நீங்கள் பாறையிலே செதுக்கி வச்ச விநாயகர் சிலைகளையும் பார்க்கலாமுங்க. ஸோ நான் முன்னாடி வந்தப்போ இவருக்கு வந்து கிளாஸ்லாம் போட்டிருந்தேன், கூலிங் கிளாஸ் எடுத்து மாட்டி விட்டு அப்படின்ட்டு இருந்தது. ஸோ அதுக்கடுத்து வெடிக்கிடங்கு, ஸோ இது தான் இந்த இடத்துல தான் எதை வெடியெலாம் போட்டு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்தது களஞ்சியம் அப்படின்ற ஒரு இடமுங்க. நெல், அதுக்கப்புறம் தானியம், அது எல்லாத்தையும் இந்த பில்டிங்கில் தான் சேர்த்து வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த காலத்தில். உள்ளே வந்து அதுவும் 3 பிளாக்காக பெரியவங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குற இந்த இடம் லெஃப்ட் சைடு, ரைட் சைடு ஸ்ட்ரைட்டு. ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து வெளிச்சம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது. நான் உள்ளே வந்து எதாவது பூச்சி இருக்குமோ அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே போனேன். ஸோ அதெல்லாம் எதுவுமே இல்லை. டெய்லியும் க்ளீன் பண்ணவங்களும் தெரியல, பட் க்ளீன் பண்ணுற மாதிரியும் தெரியல. கொஞ்சம் பயப்படாமலே இருக்கலாம், ஆனால் எனக்கு பயமாக இருந்துச்சு. அதுக்கடுத்து உள்ளே இதே பில்டிங்கில் உள்ளே வந்ததும் லெஃப்ட் சைடு போனேன், லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு சைடு பாதை இருந்தது. ஸோ ஏதோ ரகசிய பாதை அப்படின்னு நினச்சி நானும் பார்த்தேன். அது மேலே போகிறதுக்கான ஒரு வழி தான். மேலே வந்து பார்த்திங்கன்னா அது க்ளோஸில் தான் இருந்தது. ஸோ படிக்கட்டு ஏறப்பவும் பயமாக இருந்தது, ஏன்னா ஃபுல்லாக இருட்டு. மொபைல் டார்ச் லைட் அடித்து தான் போயிட்டு இருந்தேன். இதுவும் எந்த ஆபத்தும் இல்லை, ஆனால் மேலே பூட்டி இருந்தது. மேலே வந்து ஒரு சேஃப்டிக்காக பர்பஸ்க்காக அவங்க க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, யாரை கீழே விழுந்துடக்கூடாது. ஏன்னா வந்து சைட்டில் வந்து பிடிக்கிறதுக்கு எதுவும் இருக்காது அப்படின்றதுக்காக. ஸோ ஜூம் பண்ணிங்கன்னா இந்த இடம் தெரியும், ஓகேங்களா?
அதுக்கு அடுத்தது நம்ம மேலே போயிட வேண்டியதாங்க. ஸோ கோட்டை என்ட்ரன்ஸ் இது தான். ஸோ என்ட்ரன்ஸ்க்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பில்டிங் இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு போனீங்கன்னா கல்லுலேயே செதுக்குன சிலைகள் இருக்கும், அந்த இடம் கண்டிப்பாக போங்க. நான் இதை இப்போது இந்த வீடியோவில் கவர் பண்ணிக்கிற மாட்டேன், வீடியோ லென்த்து ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்குது அப்படின்றதுக்காக. கோட்டையோட என்ட்ரன்ஸே மிக பிரம்மாண்டமாக இருந்ததுங்க. ஸோ செம ஹைட்டாக இருக்கும். ஸோ படிக்கட்டு ஏறுறப்போ மொதல் ஒரு 20 minutes வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாகவே படிக்கட்டு, இங்கேலாம் சுற்றி பார்த்துட்டு உடனே இங்கே வந்ததுமே வந்து ஹார்ட் பீட்லாம் ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ அப்படியே ஏறிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். இங்கே இருக்கிற கல்லுகள் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே குட்டி வச்ச மாதிரி தான் கிடக்கும். ஆனால் இப்படி தான் வந்து அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் இங்கே இருந்தாங்க அப்படின்றதே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற ஆட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சொகுசாக இருக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஆனால் அவங்க ரொம்ப சிம்பிளிசிட்டியாக இருந்து நம்மளுக்காக நிறைய போராட்டங்கள்ன்றதை விட என்ன சொல்கிறது நிறைய போர்லாம் பண்ணியிருப்பாங்க அவங்க. ஸோ அதெல்லாமே வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம்தான். ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறது பீரங்கி. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும் ஒரு பீரங்கி. ஸோ இதை பார்க்கலாம். ஸோ பீரங்கியில் எந்த குண்டும் இருக்காது. ஸோ எம்டியான ஒரு இதாக தான் இருக்கும். ஒரு ஒரு சுவருமே ரொம்ப பெருசாகவே இருக்குங்க. நம்ம வந்து ஒரு எதிரிகளை வந்து தாக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப பாதுகாப்பாக பண்ணியிருப்பாங்க. ஒரு பீரங்கியாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு சிப்பாய்கள் அவங்க எல்லாமே இருப்பாங்கள்ல. ஸோ அந்த இடம் அங்கே டாஸ் ஆகி முடிஞ்சதும் அந்த இடத்துல எங்கேயுமே மரம் எதுவுமே இருக்காது. இந்த இடத்துலலாம் போகிற வழியில் தான் மரம் இருக்கும். ஸோ அந்த மரங்கள் அப்படின்றது வந்ததுனே நமக்கு நிழல் கிடைக்கும். ஸோ நிழல் இருந்ததுனால ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாக போகலாம். ஸோ இதுக்கப்புறம் தான் நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக நடக்கிற மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா அந்த இடத்துல வெயில் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ஈஸியாக நடக்கவும் முடியாது. ஸோ பாறைகளில் மிகப்பெரிய பாறைகள் இருக்கும். இந்த போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கோயிலுமே இருக்குங்க. ஸோ அந்த கோயிலில் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். அந்த கோயில் உள்ளேயும் சாமி இருக்காதுங்க. ஸோ சாமி இல்லாமல் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த இடத்த பார்த்துட்டு ஸோ பார்த்து முடித்ததும் அங்கேயும் ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். ஸோ ஜாக்கிரதையாக தான் போகணும். கீழே ஏதாச்சும் பூச்சிகள் ஏதாச்சும் இருக்குதா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வர வேண்டியது தாங்க. கோயிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா எந்த பூசாரியும் கிடையாது, யாருமே கிடையாது. எல்லாமே அந்த காலத்தில் இருந்தது. நம்மளுக்கு அந்த கோயிலில் வந்து எப்போதுமே சாமிகள்லாம் வைக்க மாட்டாங்கல்ல, கருவறை யூஸ் பண்ணாத ஒரு கோயில், ஏன்னா தினமும் பூஜை பண்ண முடியாது அப்படின்றதுக்காக. ஸோ உள்ளே நீங்களே வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஒரு எம்டி ஸ்பேஸாக தான் இருக்கும். எல்லா கோயிலுமே ஒரே ஸ்ட்ரக்சர் அப்படின்ற மாதிரி. ஸோ இடமும் எல்லா இடமே எப்படி தான் க்ளீனாக வச்சுருக்காங்க அப்படின்றதும் தெரியல. ஆனால் என்ன கோயில் வழியும் சரி, நிறைய பேர் எல்லாம் எழுதினே இருக்காங்க அவங்க பேர். அதெல்லாம் அது பார்க்குறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுக்கடுத்தது வெளியில் வந்ததும் நமக்கு ஒரு குளம் தெரியுங்க. அந்த குளம் பார்க்கலாம். இந்த குளத்துக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு கோயில் இருக்கும். ஸோ இங்கேயும் எதுவும் இருக்காது. அதுக்கடுத்தது அப்படியே க்ராஸ் ஆகி போய்கிட்டே இருக்கிற அப்போது நமக்கு வந்து ஒரு சிவன் கோயில் இருக்குங்க. ஸோ அங்கே சிவலிங்கமும் இருக்கும், அதையும் பார்க்கலாம். ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே வர வேண்டியதுதான். அங்கே ஒரு குளம் இருந்தது பார்த்திங்கன்னா அந்த குளத்தில் வந்து நம்மளால் இறங்க முடியாது. ஏன்னா அது அப்போயே வந்து இறங்க முடியாத அளவுக்கு தான் இருக்குது. ஸோ பாதைகள் இருக்காது. ஸோ இறங்கணும் ட்ரை பண்ணாதீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த இடத்துல வந்து காட்டு பாதைக்கு போகிற மாதிரியே இருந்துச்சுங்க. ஸோ இந்த இடத்துல எனக்கு காற்றுக்கெல்லாம் அடிக்கிறப்போ எப்படி ஃபீல் ஆச்சுனாக்கா ஏதோ பூச்சிகள் அதெல்லாம் கத்துறப்போ எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் தான் இருந்தது. இந்த காற்று அடிக்கிற சவுண்டே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. இந்த இடத்துல ரொம்ப கூலிங்காகவும் இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து நேராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்போ தான் அந்த விஷயங்கள்லாம் தெரியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். முன்னாடியே சொன்ன மாதிரி முதல் 20 நிமிஷம் தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு அடுத்தது நம்ம நார்மலாக நடந்து போகிற பாதை தாங்க இருக்கும், ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அதே டைமிங்கில் கூலிங் அப்படியே இயற்கையை பார்த்துட்டே போகலாம். வழிகள் நிறைய குரங்குகளும் இருக்கும், அதையும் பார்க்கலாம். நீங்கள் ரோட்டில் போயிட்டு இருக்கிறப்போ லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு மணி மண்டபம் மாதிரி இருக்கும். நீங்கள் அதையும் போய் பார்க்கணும். நிறைய பேர் இதுக்குள்ளே வரவே மாட்டுறாங்க. ஸோ நேராக அப்படியே போயிட்டு வந்துடுறாங்க. ஸோ இங்கேயும் போய் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த கற்களில் இந்த மணிமண்டபம் அமைக்கிறதுக்கெலாம் எப்படி ஐடியா வந்திருக்கும் அப்படின்றது தெரியல. ஏன்னா அத்தனை காலத்துக்கு முன்னாடியிலேருந்தும் இந்த சீலிங் ஒட்டின மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும், இந்த இடத்துல எப்படி கட்டணும் அப்படின்னு நினைக்கிறது நினைக்கிறப்பவே ரொம்ப ஆச்சரியமாக தாங்க இருக்குது. நல்லா தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் நேராக போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்போ அது வேறு மாதிரி இருக்கும். இங்கே அதேமாதிரி ஒரு சில கற்கள் வந்து இவ்வளோ ஹைட்டில் இது எப்படி பேலன்சிங்கில் நிற்குது அப்படின்றதே ரொம்ப புதுசாகவே இருந்துச்சு. ஸோ எத்தனையோ மலைக்கு போயிருந்தாலுமே ஒரு ஒரு மலையில் எனக்கு வர கொஸ்டின் இது தான், இந்த மலை எப்படி இது நிற்குது அப்படின்ட்டு தான். இங்கே அதே மாதிரி இவங்க கட்டியிருக்கிறதும் ஒரு சில இடத்துல செங்கல் அப்படின்றதா இருந்தாலுமே அது எதில் பூசியிருப்பாங்க அப்படின்றதும் தெரியல. செம்மண் அப்படின்னு நமக்கு தெரியும், அந்த காலத்தில் சிமெண்ட்டில் இருந்ததா அப்படின்றதும் தெரியலைங்க.
ஏன்னா இப்போ வந்து சிமெண்ட்டில் தான் கட்டுறாங்க. சிமெண்ட்டில் கட்டினாலுமே ரொம்ப நாள் வரது கிடையாது. ஒரு சின்ன ஒரு புயல் வருது அப்படின்றப்பவும் சரி, அது ஸ்ட்ராங்காக நிற்கிறதே கிடையாது. நம்மளே பார்க்குறோம் எத்தனையோ பில்டிங்க்கு வந்து மிக பெருசாக கட்டுற மாதிரி இருக்கும், ஆனால் அது சீக்கிரமாக விழுந்துடும். ஆனால் இந்த மாதிரி கோட்டைகள், பல கோயில்கள், இது எல்லாமே ஒரு ஒன் டைம் கட்டினதான் இன்னமும் ஸ்ட்ராங்காக அழியாமல் இருக்குது. ஒரு சில இடங்கள் அழிக்குது, பட் இருந்தாலும் நிறைய இடங்கள் சூப்பராகவே இருக்குதுங்க. ஸோ தமிழ்நாடே திறமைசாலி புத்திசாலி அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். அதுக்கடுத்தது எனக்கு இன்னொரு இமேஜினேஷன் என்ன வரும் அப்படின்னாக்கா, பாகுபலி படத்தில் வர கோட்டைகள்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள். அப்போ அந்த இடத்துல சண்டை போடுறப்போ எப்படி இருக்கும், இப்போது செஞ்சி கோட்டையில் இப்போது ஆப்போசிட்டில் ஏதாச்சும் எதிரிகள் வராங்க அப்படின்றப்போ இவங்க எப்படி அதை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்களோட பதட்ட நிலைகளும் சரி அவங்களோட அப்ரோச் எப்படி இருக்கும்னு நினைக்கிறப்பவே ரொம்ப வித்தியாசமாகவே இருக்குங்க. அதுக்கடுத்தது நம்ம மேலே போகிறோம் அப்படின்னாக்கா, மேலே வந்து இப்போது இன்னும் ஒரு நாலஞ்சு பில்டிங் இருக்கும், மேலே வந்து ஒரு கோயில் ஒன்று இருக்குது. ஸோ கோயில் பார்த்ததும் நம்ம நிறைய பேர் கீழே வந்துடுறாங்க. ஸோ லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு பாதை ஒன்று போகும், அந்த இடத்துல இன்னொரு பீரங்கியும் இருக்கும். ஸோ அதையும் பார்க்கணும். மேலே இன்னொரு சுனை நீர் இருக்கும், ரெண்டு இடத்துல இருக்கும். கோட்டையில் வந்து டெய்லியுமே அலோவ் பண்ணுவாங்க ஃபெஸ்டிவல் டைம் அப்படின்றப்போ. இங்கே வந்து கும்பல் அதிகமாக இருக்கும். நான் போயிருந்த டைம் வந்து சாதா டைம் தான், அதனால் கும்பல் இங்கே ரொம்ப கம்மி. ஸோ மோஸ்ட்டாக அங்கே வரவங்க பேர்ஸ் அண்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் வருவாங்க, ஃபேமிலிஸ் வந்து இந்த சாதா டைமில் பார்க்குறது ரொம்ப கம்மி. ஸோ நீங்கள் ஃபேமிலி கூட போகிறீங்க அப்படின்னாக்கா ஃபெஸ்டிவல் டைம் அப்போ போங்க, கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ கும்பல் நிறையா இருக்கும். நீங்கள் இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதுதான் வந்து சிப்பாய்கள் நிற்கிற இடம் போல் இருக்குது. ஸோ எதிரிகள் யாராச்சும் வராங்களா, ஒருத்தர் ஒருத்தரும் வந்து இங்கே நின்று பார்ப்பாங்க போல இருக்குது. இப்போ நம்ம போலீஸ்லாம் வந்து பார்க்குறாங்கல்ல, ஒரு ஹையஸ்ட்டான ஒரு பில்டிங்கில் நின்று பார்க்குறது. ஸோ அதுதான் அது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இது வந்து ஒரு பாலங்க. நம்ம இந்த பாலத்துலேருந்து கீழே பார்க்கலாங்க, நல்லா கிளியராகவே தெரியும் அந்த வியூ பாயிண்ட்ஸு. இந்த இடத்துலேருந்து பார்க்கலாம். இந்த படிக்கட்டு ஏறி முடித்ததும் வந்து நமக்கு ஒரு சின்ன ஒரு பாலம் வந்து கனெக்ட் ஆகும். அதுதான் வந்து நான் கீழே இருக்கிறப்போ சொன்னது. ஸோ அது கட் ஆகிடுச்சுனா இங்கே போகிறதுக்கு கிராஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அந்த பாலம் ஏறி முடித்ததும் இங்கே ஒரு பெரிய பில்டிங் இருக்குங்க. ஸோ இந்த பில்டிங்க்கு போகிறதுக்கு ஒரு படிக்கட்டும் இருக்கும், அந்த படிக்கட்டுக்குள்ளேயும் நம்ம போய் பார்க்கலாம். ஸோ அங்கேருந்தும் ஸோ கீழே பார்க்கலாம். ஸோ மேலே ஏறப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக ஏறணுங்க, ஏன்னா சேஃப்டி கிடையாது அப்படின்றது தான். ஸோ வாட்ச்மேன்ஸும் இருப்பாங்க, அவங்க நம்ம சேஃப்டிக்காக அவங்க இந்த ஒரு சில இடத்துல மிஸ்ஸில் எடுத்து சொல்லுவாங்க, ஸோ அவங்களாம் ஏறாதீங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்க பேச்சஸ் கேட்குறது ரொம்ப நல்லது, ஏன்னா ஒரு சில பேர் விழுந்திருக்காங்கன்னு அப்படியே அவங்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம சேஃப்டிக்காக கரெக்டாக இருந்துப்போம். சரி வாங்க நாம் இப்போது இந்த செஞ்சியோட வரலாறு பற்றி பார்ப்போம். சோழர்கள் இந்த இடத்த சிங்கப்பூர நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செஞ்சி கோட்டையை கட்டின காலம் 12-13 நூற்றாண்டு, கிட்டத்தட்ட 1000 வருஷம் பழமையான ஒரு கோட்டைங்க இது. இந்த கோட்டையை வந்து 1921வது வருஷம் தேசிய நினைவு சின்னமாக அறிவிக்கிறாங்க. இதனை முதல்ல கட்டி ஆண்டவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கோன் வம்ச அரசர்கள், ஆனந்த கோன் இந்த வம்சத்தோட முதல் அரசன். ஒரு பெரிய புதையல் கிடைச்சதுக்கப்புறம் அதன் பிறகு தனக்குன்னு ஒரு படை அமைச்சிக்கிட்டு இந்த கோட்டையை கட்டியிருக்கிறதா சொல்கிறாங்க. தமிழக மன்னர்களான சேர, சோழ, பாண்டியர்கள் கலைநயத்துடன் உருவாக்கிய 100 கணக்கான கோயில்களை கண்டு நாம் வைக்கிறோம். ஆனால் அவர்கள் கட்டிய அரண்மனையோ கோட்டையோ இது வரைக்கும் எதுவும் கிடையாது. தமிழ் நிலத்தை ஆண்ட பல மன்னர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எங்கே இருந்து ஆட்சி செய்தார்கள் என்பதற்கெல்லாம் ஒரு அடையாளமாக நிமிர்ந்து நிற்கிறது செஞ்சி கோட்டை. முழுமையாக ஒரு வடிவத்துடன் மிஞ்சி இருக்கிற ஒரே கோட்டை செஞ்சி கோட்டை மட்டும்தான். சோழ மன்னர்களோட வீழ்ச்சிக்கு அப்புறம் செஞ்சி எழுச்சி பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. செஞ்சி இன்றைக்கி வேணால் வந்து ஒரு சின்ன நகரமாக இருக்கலாம், ஆனால் ஒரு காலத்தில் ஆந்திராவிலிருந்து தஞ்சை வரைக்கும் பரவி இருந்த நெடுநிலத்தின் தலைநகரமாக இருந்தது. செழிப்பும் செல்வமும் நிறைந்த நகராக செஞ்சி திகழ்ந்தது. செஞ்சி வந்திருந்த போர்ச்சுகீசிய மத போதகர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, நான் இந்தியாவில் பார்த்த நகரங்களை செஞ்சி மிக சிறப்பானது அப்படின்னு சொல்கிறாங்க. தென்னிந்தியாவில் வசதியான ஒரு தேசமாக செஞ்சி கருதப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ அது அந்த கால மன்னர்கள் போர் செய்து எதிரிகளை வெல்வதை விட சொந்த நாட்டின் மக்களை எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பதை பெருமையாக கருதியிருக்காங்களாம். கிழக்கு உலகத்தின் ட்ராய் கோட்டை என ஐரோப்பியர்கள் புகழ்ந்திருக்காங்க. இந்த கோட்டையை சுற்றி பல ஆண்டுகள் வந்து எதிரிகள் சூழ்ந்திருந்தாலும் இங்கே இருக்கிற தானியங்கு கிடங்கை வச்சு அவங்களால பல வருஷத்துக்கு வந்து சாப்பாடை வந்து சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயநகர பேரரசு செஞ்சியை வெற்றி கொள்கிறாங்க. அதுக்கப்புறம் 200 ஆண்டுகள் செஞ்சியை ஆண்ட நாயக்க மன்னர்கள் இங்கே இருக்கிற கல்யாண மகால், கோட்டை என பலவற்றை கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் பீஜப்பூர் சுல்தானிடம் செஞ்சி நாயக்கர் வந்து சரணடைகிறாங்க.
பீஜப்பூர் படவை என்ன பண்ணுதுன்னா செஞ்சி நகரையே சூறையாட்டிடுறாங்க. அவங்கள்ட்ட இருந்து மராட்டிய மன்னர் வந்து செஞ்சியை வந்து கைப்பற்றுறாங்க. உள்ளே இருந்த சிலரோட உதவினால தான் கோட்டையை வந்து கைப்பற்ற முடிஞ்சது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மராட்டிய மன்னரில் கூட இவ்வளோ பாதுகாப்பான ஒரு கோட்டை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இன்னும் இந்த கோட்டையை வந்து பாதுகாப்பாக மாற்றுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் சிவாஜி மரணம் அடைஞ்சிடுறாரு. இதுக்கப்புறம் முகலாய பேரரசு ஔரங்கசீப்புக்கு வந்து செஞ்சி மீது வந்து கவனம் விழுதுங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா செஞ்சின்றதும் வந்து எல்லாருக்கும் ஞாபகம் வர பேர் ராஜா தேசிங்கு. அப்படி ராஜா தேசிங்கு என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மாதம் தான் ஆட்சி செய்கிறாருங்க. முகலாயரோட ஆளுநராக ஆட்சி செய்தவர் வந்து சுரூப் சிங். அவரோட பையனோட பேர் தேசிங் சிங். அவர் தான் வந்து ராஜா தேசிங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய தந்தை இறந்ததுக்கப்புறம் 22 வயசில் அவர் ஆட்சியில் வந்து வராங்க. இந்த ஆட்சி மாற்றம் வந்து முகலாய பேரரசு வந்துக்கு பிடிக்கல. அவங்க வந்து இவங்க ராஜா தேசிங்கும் வந்து சமாதானத்துக்கு வரல. அதனால் ஆற்காடு நவாப் வந்து படையெடுத்து வராரு. அந்த நவாப்புன்னு சும்மா வரலைங்க, 30,000 படை வீரர்களோடு வந்திருக்காரு. ஆனால் நம்ம ராஜா தேசிங்கு என்ன பண்ணியிருக்காரு, வெறும் 350 குதிரைப்படையினர் அதுக்கப்புறம் 500 வீரர்களோடு எதிர்கொண்டு சில மணி நேரத்திலே வந்து எதிர்ப்படையை வந்து தோற்கடிச்சிட்டு அவங்க போரில் வெற்றி கொள்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னாக்கா பிரிட்டிஷ்காரங்களுக்கும் ஃப்ரெஞ்ச்காரங்களும் வராங்க. ஸோ பிரிட்டிஷ்காரங்களுக்கும் ஃப்ரெஞ்ச்காரங்களுக்கும் நடந்த போட்டியில் அதிகம் அவதிப்பட்டது வந்து செஞ்சிக்கோட்டை தான் சொல்கிறாங்க. செஞ்சிக்கோட்டை 1750 ஃப்ரெஞ்சு படை வந்து வெற்றி கொள்கிறாங்க. 24 மணி நேரத்திலே செஞ்சியை வந்து கைப்பற்றதுனால இந்தியாவில் முக்கியமான வெற்றியை இன்னும் பேசிக்கிட்டே இருக்காங்களாம். கோட்டையில் பீரங்கி துப்பாக்கி சுடும் கூண்டுகளையும் கட்டி பாதுகாப்பை பல மடங்கு பெருசாக்குறாங்க. எதிரிகள் யார் வந்தாலும் எப்படி இருந்தாலும் சுட்டு தள்ளிடலாம் அப்படின்ற அந்த ஒரு நோக்கத்தோடு அவங்க பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்க்கும் ஃப்ரெஞ்சுக்கும் நடக்கிற கடைசி போரில் வந்து பிரிட்டிஷ் வந்து ஆட்சியை பிடிச்சிடுறாங்க. ஒரு 150 வருஷமாக போர்லேயும் சூறையாடல்களையும் நாட்கள் நகர்ந்ததுனால செஞ்சு வந்து மூச்சு திணறி போனது அப்படின்னு சொல்லலாம். மக்கள் பயத்தோட நகரத்தை விட்டு வெளியேறிட்டாங்க. இப்போது செஞ்சி ஒரு சிறிய நகரமாக சிறிய ஒரு கிராமமாக சுருங்கி போயிடுச்சு. கோட்டையை சுற்றி இருக்கிற காட்டு பகுதியில் கொள்ளையர்களும் சமூக விரோதிகளும் அதிகமாக இருந்ததால் கோட்டையை அழிச்சு விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 1803 காரோ அப்படின்னு ஒரு கலெக்டர் வந்து பர்மிஷன் கேட்குறாரு பிரிட்டிஷ்கிட்ட. நல்ல வேலையாக பிரிட்டிஷ் வந்து அது வேணான்னு சொல்லிட்டாங்க, இல்லாட்டினா கோட்டை போயிருக்கும். ஸோ கோட்டை தப்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். நம் முன்னோர்களின் பெருமிதமான சரித்திரத்தை நிலைநிறுத்துகிறது செஞ்சிக்கோட்டை. வீரர்களை சுமந்து கொண்டு குதிரைகள் சீறி பாய்ந்த பாதைகளும் வாள்கள் உரசிய வாயில்களும் என்று வெறுமையை சுமந்து கொண்டு காத்திருக்கின்றது நமக்காக. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த செஞ்சிக்கோட்டையை பற்றி கண்டிப்பாக போய் பாருங்கள், பார்க்க வேண்டிய இடம் தான் இது. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அவ்வளோ வரலாறு, அத்தனை மன்னர்கள் ஆண்டிருக்காங்க, ஃப்ரெஞ்சு எல்லாத்தையும் தப்பிச்சு இன்னமும் வந்து இருக்குது அப்படின்றப்போ நம்ம கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்.